இப்போ அது உள்ளே வச்சு ஹீட் கொடுக்கணும் என்ன ப்ரோ? ஆமாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரில் எதுவும் அழுக்கு இல்லாமல் என்ன ப்ரோ க்ளீன் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு பபுள்ஸ் வராத காரணம் இதுதான். இவ்வளோ இப்போ வந்து டிஸ்பிளே தனியாக மூவ் பண்ணியிருக்கீங்க என்ன ப்ரோ? நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் 2 மாதத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ், ஸ்பேருக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எப்படி தம்பி பார்த்தீங்கன்னா போக வர ஆரம்பிச்சிட்டான். சரி மச்சான், ஒரு மேட்டர் நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு பெரிய ஆஃபர் ஒன்று தரேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே நம்ம அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் போட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து மாத்தி கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி நானே பண்ணுவேன். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? இந்த பையனுக்கு என்ன வயசாகுது? என்ன வயசு? வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தம். ஸோ ஹாய் மச்சஸ், வெல்கம் பேக் டு விஎல்எஸ் கேங். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்கோம். ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்மளோட விவோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சுக்கு சுக்காக போயிடுச்சு. நம்ம ஸ்டோரி போட்டிருப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை போய் நான் டிஸ்பிளே கொடுத்து நான் மாற்றினேன்னா எனக்கு அப்படியே 7000 பில்லை போட்டுருவோம். பட் நான் பண்ண போகிறது கிடையாது. இந்த மேலே மட்டும் கழட்டிட்டு ஒரு 2000 1500 அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நான் எப்படி மாற்றுறேன், ஆண்ட்ராய்டு மட்டுமா இல்லை ஐஃபோனும் மாற்றுறாங்களா எல்லாமே உங்களுக்கு கேட்டுறேன். ஒரு மொபைல் சர்வீஸ் தேடிட்டு இருக்கீங்க, ஏன்னா அது ஒரு பெரிய மார்க்கெட்டு. இங்கே நம்ம தேடி பிடிச்சி உங்களுக்கு பெஸ்ட் ஷாப் தான் போடுவோம். ஸோ நான் உள்ளே போய் எல்லாமே காட்டுறேன். பை தி வே நீங்கள் வேறு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க. ஸோ காய்ஸ் உள்ளே இருக்கிறோம். பிரதர் இருக்கார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ சர்வீஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரிலாம் பண்ண போறீங்க ஒரு சர்வீஸ்ல? ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ்ல இருந்து எல்லா ஐட்டமும் நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ்னா நிறைய ஷாப் இருக்கு, நம்ம என்ன பெஸ்டா பண்றோம். ஸோ இது யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண சொல்லிருக்கீங்க. நீங்க ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் 2 மாசத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ், ஸ்பேருக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சர்வீஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி தரேன். இது யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்டர் ஓபன் பண்ணனால இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃபர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது நம்ம ஷாப் கரெக்டா எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லிருக்கோம். கரெக்டா பாத்தீங்கன்னா காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா சென்டர்ல, அதுலயே இந்த தரணி காம்ப்ளெக்ஸ்ல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து டச் ஒர்க் ஆகுது என்ன ப்ரோ? இங்க பாத்தீங்கன்னா கிட்ட வந்து பாருங்களேன், எனக்கு வந்து என்னோட போன் வந்து பாத்தீங்கன்னா டச் மட்டும் ஒர்க் ஆகுது. பட் வந்து கிராட்ச் வந்துருக்கு என்ன ப்ரோ? பார்த்து தெரியும் உங்களுக்கு தெரியாது தெரியல, இங்க கிராட்ச் வந்துருக்கு. இது வந்து இப்போ டிஸ்பிளே மாத்தணுமா எல்லா என்ன பண்ணலாம் ப்ரோ? சோ இது டிஸ்பிளேவோட மாத்த வேண்டியது இல்ல ப்ரோ. ஓகே. இது மேல இருக்கிற கிளாஸ் மட்டுமே நீங்க மாத்தலாம். சோ இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே மாத்தி தரேன். இந்த கிளாஸுக்கு மட்டுமே வந்து சார்ஜ் ஆகும், அது மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சூப்பர். ஓகே. இத மாதிரி ப்ரோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மட்டுமா இல்ல ஐபோன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐபோன் தான் எல்லாமே. அப்ப ஆண்ட்ராய்டு நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. ஐபோன்னா என்ன 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 எல்லா மாடல் ஐபோன் நீங்க 14 Pro Max கொண்டு வந்தாலுமே நான் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன பட்ஜெட்ல இருந்து ஐபோன் ஸ்டார்ட் ஆகுது அந்த வாத்துறதுக்குலாம்? 2000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து இருக்கு. 2000 ரூபாய் பட்ஜெட்ல. சூப்பர். ஓகே. நீங்க வந்து இதே வந்து ஷோரூம் போனீங்கன்னா போறா 5000 ரூபாய் பில்ல போட்டுறலாம் ப்ரோ. ஓகேங்களா. நீங்க லைட்டா கிராக் ஆகலாம் அந்த மாதிரி மாத்திடுவாங்க. ஸோ இதனால தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கீங்களா இது பெஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ என்ன மூவ் என்ன பண்ண அப்படியே காக்கலாங்களா? கண்டிப்பா. அப்படியே உள்ள அப்படியே வாங்க. உள்ள போயிட்டு நான் உள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ உள்ள வேற லெவலில் இருக்கு. என்ன வருது? ஸோ இது வந்து ஸ்மோக்ஸ், அதாவது இந்த ஸ்மோக் வந்து நம்ம போட்டு அப்படின்னா ஓகே நம்ம டிஸ்பிளேல இந்த டெஸ்ட்டால அடையும். அதாவது நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ணும் போது அப்போ அந்த டெஸ்ட் அடையாம இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்மோக் விட்டுட்டு அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற டெஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகி கீழே இறங்கிடும். ஸோ அப்போ அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு நமக்கு மாதிரி. அதனால இது தனியாவே வாங்கி வச்சிருக்கோம். கோயம்புத்தூர் தான் இருக்கோம் நம்ம. கண்டிப்பா. அது வேற மாதிரி இருக்கு. அது இல்லாம இவர்தான் வந்து நம்ம மெக்கானிக். சோ இவர் வந்து ப்ராப்பரா படிச்சுட்டு பஞ்சாப்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்காரு. சோ இவர்தான் எல்லாமே A to Z எல்லாமே பாக்குறாரு. சரிங்களா. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த இந்த ஒரு மிஷின் போதும் A to Z எல்லா மாடலுக்குமே வந்து நான் கிளாஸ் மாத்தி கொடுத்துருவேன், டிஸ்பிளே மாத்தியும் கொடுத்துருவேன். சோ ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல உங்களுக்கு பக்காவா மாத்தி கொடுத்துருவோம். மாத்தி கொடுத்துருவோம். நம்மளோட பட்ஜெட் இருக்கு நம்ம கட்ட மாதிரி நம்ம அதான் அதாவது 2000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே மாத்திடுறோம். ஆனா வெளியே பண்றதை விட நான் என் மொபைல் எந்த அளவுக்கு நம்ம இதா லோவா கொடுக்குறோமோ அதே மாதிரி நான் சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் பெஸ்ட்டாவே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அப்படியே என்னென்ன பண்ணலாம் பாருங்களாங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஐட் வந்து எங்கள்கிட்ட எல்லா மாடலுக்கும் ஸ்டாக் இருக்கும். சோ நம்ம இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ப்ளேக்கும் வந்து நம்ம எல்லா மாடலுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகட்டும் நம்ம கிளாஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இருக்கு. சோ இல்லன்னு சொல்ல மாட்டோம். அப்படியே இல்லாத மாடலுக்கு நாங்க ஆர்டர் போட்டு நம்ம இங்க இருந்து லோக்கல்ல எந்த பர்ச்சேஸ்மே கிடையாது. எல்லாமே டைரக்டா டெல்லி மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ். ஏன்னா இங்க இருந்து எடுத்தீங்கன்னா எல்லாமே காப்பில தான் கொடுப்பாங்க. சோ நம்மளோட சேம் அந்த ஒரிஜினாலிட்டி குவாலிட்டில வேணும் அப்படிங்கறனால டைரக்டா நம்ம டெல்லில இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரைட் ரைட் சூப்பர்வா. சோ அதே ஒரு டெமோ வேணா உங்களுக்கு நம்ம காமிச்சலாம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஆஃபர் ஒன்னு தரேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே நம்ம அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் போட்டீங்க அப்படினா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து மாத்தி கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி நானே பண்ணுவேன். அது இல்லாம இன்னொரு ஆஃபர் 15 கிலோமீட்டருக்குள்ள பிக்அப் டிராப் அது ஃப்ரீயா நாங்களே வாங்கி நாங்களே டெலிவரி கொடுத்தோம். அது நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது பெரிய ஆஃபர் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மாசம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம புது சென்டர் ஓபன் பண்ணிருக்கிறதுனால அது பண்ணிக்கலாம். ஆனா குவாலிட்டில ஆகட்டும் இல்ல சேஞ்சிங்ல ஆகட்டும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியாம பக்கா ஒரிஜினாலிட்டில நம்ம சூப்பராவே நல்ல இதா பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்தோம். ஒரு டெமோ நீங்க பாருங்க. எனக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் பாத்துட்டு வந்து டிஸ்ப்ளே தனியா மூவ் பண்ணிருக்கீங்க என்ன bro? நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே மட்டும் தனியா எடுத்துட்டோம் ஓகேங்களா? ஓகே. வீடியோ ஆன் ஆகுது என்ன bro? நம்ம ஃபோன் வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ ஒரு சில டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா bro நிறைய அடி வாங்கி இருக்கும். ஓகே. சோ அதெல்லாம் கழுடும்போதே வந்து போயிடும். இப்போ உங்களுதே பாத்தீங்கன்னா நிறைய அடி வாங்கி இருக்கு. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல வந்து லென்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டா தான் அடி ஆகும். ஓகே. பார்த்து கழுடு உங்களத வந்து கழுடும்போது நாங்க வந்து வர்க் ஆகாம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிரோம். ஓகே. ஓகேங்களா? செக் பண்ணிட்டு 7811 வர்க் ஆகுது. எல்லா பக்கம் வர்க் ஆகுது. ஏன்னா இதல வந்துட்டு எல்லா ஃபோனுக்குமே வந்து கரெக்ட்டா வராது. ஒரு அது கஷ்டம் என்ன bro? கொஞ்சம் உடைஞ்சிச்சா ரொம்ப இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்தா நம்ம பண்றது கஷ்டம். சரி இந்த மாதிரி எல்லாம் வந்தா என்ன bro பண்ணலாம்? டிஸ்ப்ளே தான் மாத்தலாம். டிஸ்ப்ளே மாத்திக்கலாம். ஏன்னா வந்து இத கை வச்சா வைக்கவே முடியாது. இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு. என்ன bro பிரைஸ் ஆ டிஸ்ப்ளே மாத்தலாம்? பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நார்மல் ரேட்டோட கம்மியா இருக்கும். வந்து நீங்க சர்வீஸ்ல வாங்குறது தெரியல வந்து வெளியில எங்க போனாலும் தெரியல அதோட நான் கம்மி ரேட்ல பண்ணிடலாம். எல்லாமே ஜென்யூன் பண்ணனும். சரி பார்ட் சார். நான் கஸ்டமர்ட்ட கேப்போம். உங்களுக்கு ஜென்யூன் பார்ட் வேணுமா இல்ல வந்து அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கேத்த மாதிரி நான் சொல்றேன். வந்து இப்போ நாங்களே ஒரு டிசைன் பண்ணவே மாட்டோம். சரி சரி. சோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு. சோ உங்களுக்கு என்ன தேவையோ அதான். சரி ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதர் வந்து அங்கே வந்து அந்த கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எடுத்துட்டோம் அதுவும் எடுத்தாச்சுப்பா கடைசியில் இந்த பவுடரில் இப்போ நம்ம போட்டதா ப்ரோ? இல்லைங்க ப்ரோ இதுதான் வந்து ப்ளோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளோ ஃபோனில் பஸ்ஸை ஒட்டிகிட்டு இருக்குது. ஓ இதைத்தான் இப்போ தனியாக எடுக்கிறேன் ப்ரோ. பார்த்தா தெரியும் ப்ரோ. தனியாக அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே இதான் உடஞ்சது வேஸ்ட் இருந்தாலும் இப்போ சரியா சுடுது. இப்போ மட்டும் ஓகே இதுதான் நம்ம டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற கவர். இப்போ ஆல்டேக்காக எடுத்துட்டாரா பார்த்தா தெரியுதா? ஐயோ சுடுதுங்க என்னம்மா சுடுது. தனியாக எடுத்தாச்சு. இது போய் டிஸ்பிளே மாற்றிக்கிட்டு என்ன ப்ரோ? ஆமாங்க மேலே இருக்கிற கண்ணாடி இதுதான். நீங்கள் துண்டாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் இப்போ வைப்பாங்க. அதுக்கு மேலே கம்மெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. அது உங்களுக்கு கன்வீன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கிளியராக பண்ணியாச்சு என்ன ப்ரோ? பக்காவா எடுத்து ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ உங்கள் ஃபோனில் திரும்ப செக் பண்ணி பார்க்குறோம். சரி செக் பண்ணி பார்த்துட்டு ஏரியா அவுட் ஆகுதானு அப்படின்னு பார்த்த பிறகு இதை உள்ள இதை வந்துட்டு நம்ம கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி பஞ்சிங் பண்ணுறோம். பஞ்சிங் பண்ணி பபுளில் வச்சு அதுக்கப்புறம் யூபியில் வச்சு நம்ம கொடுக்குறோம். ரைட். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. இதுதான் நம்ம டிஸ்பிளே என்ன ப்ரோ? இதுதான் ப்ரோ உங்கள் டிஸ்பிளே. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களோட டச் கிளாஸோ சரிங்களா? இது இல்லாம நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனாலதான் வந்துட்டு இது உடஞ்சா நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். ஆனா நிறைய இடத்துல இதே உடஞ்சு போயிட்டு இதான் டிஸ்பிளே நினைச்சு போய் மாத்துறோம். அவங்கள 10,000 பில்ல போட்டுறாங்க சொல்லுவாங்க டிஸ்பிளே தான் மாத்துவோம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நிறைய பக்கம் வந்துட்டு கிளாஸ் மட்டும் தான் மாத்திக்கிறோம். நம்ம வந்துட்டு அந்த ஒர்க் மட்டும் தான் பண்றோம். இப்போ இதுதான் டிஸ்பிளே என்ன ப்ரோ? ஆமாங்க இதுதான் நமக்கான டிஸ்பிளே பண்றோம். அடுத்து அந்த மெஷின் கொண்டு போயிட்டு நம்ம கிளாஸ் என்ன கிளாஸ் ப்ரோ? இதுதான் ப்ரோ உங்களோட டச் கிளாஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சும்மா நான் காட்டுறேன். ஓகே இந்த மிஷின் உங்களுக்கு என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா வந்து ரூமுக்குள்ள இருக்க டஸ்ட் எதுமே நிக்காம எல்லாமே கீழ கொண்டு வந்துரும். சோ பாத்தீங்கன்னா அந்த டெம்பரல இது அழுக்கு இல்லாம என்ன bro க்ளீன் பண்ண கூடாதுன்னு நினைச்சா நம்ம இப்படி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா உள்ள இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்துரும். அதுக்கு கையிலே வச்சிரோம். ஓகே இந்த மாதிரி பாரு உள்ள வச்சு ஹீட் கொடுக்கணும் bro. ஆமா bro. ஓகே அதே நாவா சரிங்களா. இதுக்கு அப்புறம் நம்ம பப்ளிங் மாட்டோம். பப்ளிங் கேஸ் எதுக்கு சேஃப்டிக்குனா bro எப்பவுமே அது பண்ணனும். ஓகே சோ நம்ம பபிள்ஸ் வராத காரணம் இதுதான். இவ்வளவு அந்த பிரஷர் போட்டு இந்த மாதிரி சேஃப்டில பண்றனால தான் நமக்கு அந்த பபிள் வராது. பக்காவா இருக்கும். ஆன் பண்ணி காமிச்சிரோம் எப்படி இருக்கு எப்படி இருந்தா பண்ணப்பா. ஆனா வந்துட்டு உங்க ஒரிஜினல் எப்படி இருந்தோ அதே மாதிரியே இருக்கு. ஓகே ஒரு டாட் ஒரு பப்பிள் பார்க்க முடியலங்க. இதெல்லாம் கஷ்டம். நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து நின்றோம் என்ன bro நிறைய இடத்துல எதுமே வராது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். ஓகே ஒரிஜினல் ஈக்குவலாவே இருக்கும். ஓகே சோ இப்போ ஆண்ட்ராய்டுக்கு என்ன பட்ஜெட் இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன பிரைஸ் ஆகுது bro? அது மாடல் பொறுத்து மினிமம் 1300 ல இருந்து ஆரம்பிக்குமா? 1000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000 ல இருந்து ஓகே வந்து 800,000 அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். ஓகே கேயா இருக்குங்க. நான் யூஸ் பண்ணி பாத்துறேன் அப்படிங்களா. இப்போ இந்த இது மாத்தணும்னா உங்களுக்கு நேர்ல வந்து இங்க இருக்கவங்க தெல ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் bro. அதான் வந்து இப்போ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் bro. அவங்க வந்து என்கிட்ட courier பண்ணாலும் நான் பண்ணி தரோம். அப்படியே bro courier free delivery. சூப்பர். சரியான ஆப்ஷன் bro. ஓகே எங்க இருந்தாலும் பார்த்தா பட்காவா பண்ணி கொடுத்துரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல எப்படி காமிச்சேன் இப்போ எப்படி காமிக்கிறேன்னு தெரியும். கிட்ட வந்து அப்படியே கிட்ட பாருங்களேன். அப்படியே ஒரு டாட் ஒரு பப்பிள் இல்லாம விரித்தனமா மாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் 30 to 40 minutes மாத்தி முடிச்சா பக்கவா. இதை நீங்க வெளியேட்டு போனீங்கன்னா கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும், இல்லைன்னா ஒரு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது பட்ஜெட் எதுனா வச்சுக்கலாம் bro. 1000 ரூபாயில இருந்து 1500 சொல்றாரு. அதே மாதிரி வந்து அவங்க ஐபோன் ஆகட்டும் 2000 வந்து ஸ்டார்ட் ஆகும் bro. அது இல்லாம ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். நீங்க மத்த எங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து சீட் ஆகாது, உட்காராது என்ன bro. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பக்காவா வந்து ஒரிஜினல் அப்படியே பக்காவா உட்காந்து. ஓகேங்களா. சோ இப்போ நான் கோயம்புத்தூர் இருக்கனால வந்து பண்ணிட்டேன். ஓகே நான் வந்து மதுரையில இருக்கேன், சேலத்துல இருக்கேன்ப்பா, நான் எப்படிப்பா செலவு பண்ணி வரட்டா அப்படின்னு கேட்டு இருப்பீங்க. அதுக்காகவே ஒரு பெஸ்ட் கொரியர். நீங்க வந்து ஒண்ணுமே கேட்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஓகேங்களா. அவங்க வந்து கொரியர் போட்டுருங்க. அங்க இருந்து கடை கொரியர் போட்டீங்கன்னா இவங்களே பக்காவா மாத்தி உங்க வீட்டுக்கு கொரியர் ஃப்ரீயா பண்ணி தராங்க. இந்த ஆஃபர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு ஷாப் ஓப்பன்லாம் வந்து 1 மாசத்துக்கு. யாரெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காஸ்ட் எது எல்லாமே ஃப்ரீ. டிஸ்பிளே மாத்திரம் எல்லாமே ஃப்ரீ. அவங்க அந்த டிஸ்பிளே மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். சர்வீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ அப்படி கொடுக்குறாங்களா. இது வேற பெஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் என்ன எல்லாமே கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துங்க. வேண்டவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து சொல்லித்தரீங்களா? சொல்லித்தர வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு இது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே டிஸ்பிளே எல்லாம் இருக்கும். எல்லாமே இது வந்து கிளாஸாக இருக்கிறதுக்கான அட்வைஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பண்ண ரொம்ப அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க. ஓகேங்களா. சரி ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே பண்றதுக்கு. இன்னும் வீடியோ பாருங்க. பாய்.